இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஒரு ட்ராக்கை விட்டு விலகி போச்சு. அவங்களோட யூஸ்வல் ஸ்டைலான ஹாப்பியான ஃபேமிலி அல்ல குட்டி குட்டி பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி ஃபுல் ஆன் நெகட்டிவிட்டிக்கு, லக்ஷ்மி அம்மாவுடைய மரணம், அதுக்கு முன்னாடி வந்து கண்ணன் ஐஸ்வர்யா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க பேக் ஆன் ட்ராக் அப்படிங்கிறது தெரியுது. டிஆர்பிலையும் தெரியுது, கதை போகிற விதத்துலையும் தெரியுது. இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மீனா உட்காந்து அந்த கோதுமைலாம் காயறது ஈலாம் வராமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அங்கே கண்ணனும் ஐஸ்வர்யாவும் வெளில வர, ஐஸ்வர்யாவோட ஷால் நீளமாக இருக்குன்னு அதை வேறு கண்ணன் சரி பண்ண, அந்த ரொமான்ஸையும் பார்த்து பச்சை குழந்தைங்களும் ரொமான்ஸ் பண்ணுது. அங்கிட்ட என்னென்னா வந்து கொல்லப்புறத்தில் வந்து துணி துவைக்கிறன் ரொமான்ஸ் பண்ணுறாங்க, நமக்கு மட்டும்தான் வாழ்க்கை எப்படி இருக்கான்னு மீனா யோசிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹேமா ஒரு சூப்பரான நடிகைங்கிறத திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து ஐஸ்வர்யா வேணுனே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிண்டல் பண்ணேன். இவங்களும் உடனே வந்து அவங்கள்ட்ட திருப்பி பேச, இந்த குடும்பத்திலேயே மனசாட்சி இருக்கிற ரொம்ப நல்லவங்க நீங்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனதை கேட்டு இவங்களுக்கு வாயிலெல்லாம் பல்லு. நமக்குமே அது பல சமயத்தில் தோணியிருக்கு. ஸோ இது நடந்து முடிஞ்சோன்னா கதிரும் இல்லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல இருக்கும்போது அங்கே அந்த பேங்க் ஆஃபீஸர் வந்துடுறாரு. அவர் வந்து உங்களை நம்பி நான் இங்கே வந்தது பெரிய தப்பாக, இவர் இல்லைன்னு சொன்னால் உங்களை நம்பி வந்தது பெரிய தப்பாக போச்சு, என்ன அவமானப்படுத்திட்டீங்க, பேங்க்லேயும் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு தெரியும்னு கோபமாக போயிடுறாங்க. இதுவே முல்லைக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் கதிர் அதை பெருசாக எடுத்துக்கல. சரி, இதை நான் ரொம்ப திட்டுவாங்கன்னு நினச்சேன், இது பரவாயில்ல அப்படிங்கிறார். அதில் அங்கே வேறு ஒரு ஆள் வரலையா, அவர் 1000 ரூபா கேட்குறாராம் புதுசாக வர வேண்டிய ரீப்ளேஸ்மெண்ட் ஆள். ஆனால் ஆக்சுவலாக 700 ரூபா தான், 300 ரூபா வேலை எது 300 ரூபா காசு இதுக்கு அதிகம் கொடுத்துட்டு அப்படின்ட்டு கதிரே வேலை செய்கிறாரு. அதுவே முல்லைக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுவும் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தனமும் தனா அம்மாவும் சேர்ந்து குழந்தையை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. குழந்தையை கொஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து கையிலையும் கொண்டு போய் முல்லை கொடுக்குறாங்க. மீனா பின்னாடி வந்து துணி காய வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது ஒரு மாதிரி தனத்தோட அம்மா எப்போ பார்த்தாலும் நீ ரெஸ்டடுன்னு திருப்பி திருப்பி கோபமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது தூங்க வச்சுட்டு, கையிலையும் தூங்க வச்சுட்டு புதுப்பையனையும் குட்டி பையனையும் தூங்க வச்சுட்டு மூணு பேரும் ஒன்றா தூங்குறாங்க. இது தெரியாமல் அந்த பக்கம் பின்னாடி வந்து முல்லையன் மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து கூட்டு குடும்பம்னா வந்து கூட்டு குடும்பத்தின் நன்மைகள் அப்படின்னு ஸ்கூல்லலாம் படித்தோம்ல, அதெல்லாம் உண்மை இல்லைங்க. வேலை மாற்றி வேலை வந்துகிட்டே இருக்குது, துணி துவைக்கிறது ஆரம்பித்து ஏதாச்சும் ஒரு வேலை இருக்குது, ஒரு வேலைக்காரங்க வச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க, மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணி பேசுகிறதா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, கயல் பாப்பா தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளில நடந்து வர ஆரம்பிச்சோடனே அது இது எதுவுமே தெரியாத மீனா உள்ளார வந்துட்டு, ஐயோ நம்ம பிள்ளையை வெளில ஹாலில் விட்டு இவங்கெல்லாம் உள்ள இருக்காங்கன்னு அப்படின்ட்டு கோபம் ஆயிட்டாங்க. முல்லைகிட்டையும் வந்து எரிஞ்சு விடுறாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன், நீங்கள் பார்த்துக்க முடியலன்னா என்ட்டே கொடுத்துருக்க வேண்டியதானே, இதுக்கு அங்கே கொடுத்தீங்க, அவங்க பார்த்துக்கிட்ட லட்சணம் தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்பிடுறாங்க. ஸோ இதை வச்சு தான் நாளைக்கு இவங்க சைடில் ஒரு சண்டை, இன்னொரு பக்கம் கோபத்தில் முல்லை வேறு பேசுறது அப்படின்னு நாளைக்கு வரை சண்டை காட்சிகளாக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க, இன்னும் யார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.